வெல்கம் டு பாரோஸ் கிச்சன். இதுவரைக்கும் என்னோட சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம், அசோகா அல்வா. இது வந்து திருவாரூரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு, ஃபேமஸான ஸ்வீட்டு. இதை இன்றைக்கி எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படியே அட்ஜஸ்டல் நீங்கள் அவங்க எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ப்ரிப்ரேஷன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம். நான் வந்து அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு நல்லா கழுவிட்டு இங்கே ஒரு ஸ்பூன் கோவா எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை போடாத கோவா, இது வந்து வீட்லேயே ரெடி பண்ண கோவா. இதையும் இதையும் நம்ம குக்கரில் வந்து ஒரு 5 விசில் அளவுக்கு வேக வைக்கணும். சப்போஸ் கோவா இல்லாதவங்க பால் விட்டு வேக வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கணும் அதே அளவுக்கு நெய். பாசிப்பருப்பு எடுத்துருக்க அளவுலேருந்து கொஞ்சம் கூட, அதாவது அரை கப்னு எடுத்துருக்கேன், ஒரு கப் முக்கால் கப் அளவுக்கு ஜீனி தேவைப்படும். உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா கூட சேர்த்து போட்டுக்கோங்க, ஆனால் இதுக்கு கம்மியாக போட்டு செஞ்சால் நல்லா இருக்காது. 2 ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் 1 பிஞ்சு உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நான் வந்து ஏற்கனவே இந்த பாசிப்பருப்பை லைட்டாக வாசனை வந்தோன்னே எடுத்துடணும், சிவக்க விடக்கூடாது. வாசனை வந்தோன்னே எடுத்து கழுவிட்டு இந்த கோவாவையும் சேர்த்து நல்லா வேக வச்சு மையா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கோதுமையை நம்ம வறுத்துடணும். எடுத்து வச்சுருக்க நெய்யிலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் நெய்யில் நெய் கொஞ்சம் காயட்டும். நெய் காஞ்சிருச்சு. இந்த கோதுமை மாவை நான் பொரிய விட்டுறேன். நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வறுக்கணுங்க. பாருங்கள் பொரியுது. இது மாதிரி பொரிய விட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த கோதுமையை வறுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த அசோகா அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் இரும்பு கடாய் இருந்தால் அதில் கூட நீங்கள் செய்யலாம், ஆனால் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா வறுபட்டு நல்லா வாசம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க வேக வச்சு வச்சுருக்க அந்த பாசிப்பருப்பை நான் போடுறேன். பாசிப்பருப்பு நல்லா குறைவாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு 1-2 பருப்பு முழுசாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்லோ பண்ணிவிட்டு இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சர்க்கரை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி கலர் எதுவும் ஆட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா கலர் ஆட் பண்ணிக்கோங்க, ஆரஞ்சு கலரு. நான் கலர் இல்லாமல் இந்த பாசிப்பருப்பு கலரோடே இயற்கையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அதே மாதிரி பண்ணுறேன். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கைவிடாமல் கிண்டணும், இல்லைனா கட்டி பிடிச்சிடும். சர்க்கரை போட்டோன்னா நல்லா நீங்கள் கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைனா கட்டி விழுந்துடும். அதனால் நல்லா இது மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கலருனா போதும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிப்பருப்பை நீங்கள் கெட்டியாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் இது ரெடி ஆகிடும். கொஞ்சம் தளர தண்ணியாக போட்டிங்கன்னா அது கொஞ்சம் லேட் ஆகும் அல்வா கலர்றதுக்கு. இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் வந்து கலரிடலாம். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க நெய்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு விடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது கெஸ்ட்டு ஈவினிங் வராங்கன்னா நம்ம வந்து ஒரு காரம் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆனியன் பக்கோடா இல்லை பஜ்ஜி அது மாதிரி போட்டுட்டு இந்த ஸ்வீட்டை நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்தியானதும் கூட. பாசிப்பருப்பு நம்ம சேர்க்கறதுனால கோதுமை மாவு தான் சேர்க்குறோம். சில பேர் இதில் மைதா சேர்ப்பாங்க.
நான் மைதா சேக்கல கோதுமை சேர்த்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் வந்து திரும்பவும் கொஞ்சம் கிளறி விடுறேன். சிம்மர்லேயே தான் நான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட போதும் நெய். கொஞ்சம் நெய் நான் வச்சிட்டேன், இது வரைக்கும் போதும் நெய். அதே மாதிரி நான் முந்திரி பருப்பு சொல்ல மறந்துட்டேன். முந்திரி பருப்பு நான் ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். நான் முந்திரி பருப்பை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து திராட்சை வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் திராட்சை போடலை. திராட்சை நான் ஏன் போடலைன்னா, நம்ம இதை வச்சு சாப்பிட முடியாது. வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா திராட்சை போடாதீங்க. ஏன்னா திராட்சை போட்டால் புளிப்பு சுவை வந்துடும். அதனால் நான் திராட்சையை அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டேன். இப்போ வந்து ஃபைனலாக வந்து எடுத்து வச்சுருக்க ஒரு பிஞ்சு உப்பையும் அந்த ஏலக்காய் பொடியும் போட்டுறேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் அது கூட நீங்கள் கலருக்கு போடுறதுனா போடலாம். எனக்கு எதுவுமே போடலை. அந்த கோதுமையோட கலரும் ப்ளஸ் அந்த பாசிப்பருப்போட கலரும் அந்த கோதுமையோட கலரும் தான் இதில் வந்து நான் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குன்னு. அவ்வளோதான், இதை இறக்கிடலாம். இறக்கி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த அல்வா பண்ண போகிறீங்கன்னு முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இந்த பருப்பை வந்து நல்லா வேக வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து நீங்கள் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த அல்வா வந்து 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். டோட்டலாக 15 மினிட்ஸ் போதும், ரெடி ஆகிடும். அவ்வளோதான். ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டை இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து தஞ்சாவூரில் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இது கண்டிப்பாக அந்த ஸ்வீட் வைப்பாங்க. நான் அந்த சமையல்காரங்க வந்து நல்ல சாரி ஆயில் பாதி பாதி நெய் போட்டு செய்வாங்க. நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கான வெறும் நெய் போட்டு தான் பண்ணியிருக்கேன். இதே அளவுகளோடு செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாரஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.